இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான சுவையான ஒரு கீரை மசியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம பருப்பு கீரை எடுத்திருக்கோம். இந்த கீரை வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் இந்த கீரையை வந்து வாரத்தில் 2-3 நாட்கள் கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இந்த கீரை மசியல் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கீரை மசியல் செய்கிறதுக்காக நான் 50 கிராம் போல துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் புளி, அடுத்தது மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி 2 விசில் வச்சிடலாம். இந்த பருப்பு கீரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொழகொழப்பு தன்மை இருக்கக்கூடியது. அதனால் நான் வந்து இதுக்கு பாசிப்பயிறு சேர்க்கல, அதாவது சிறு பருப்பு நான் இதுக்கு சேர்க்கலை. அதுக்கு பதில் நம்ம துவரம் பருப்பு எடுத்திருக்கோம். இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 2 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு, நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து 1/4 பாகம் வெந்திருக்கு. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததான் நம்ம கீரையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அலசி எடுத்து வச்சிருக்க பருப்பு கீரையை இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து நான் 1 கட்டு அளவுக்கு கீரை எடுத்தேன். இந்த பருப்போட இந்த கீரையை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கீரையை நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் போல மிளகாய் தூள் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு 2 விசில் வச்சிடலாம். கீரை வந்து நல்லாவே வந்து மசிஞ்சிரும். இப்போ குக்கர்லேருந்து விசில் வந்துடுச்சு, ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லாவே வந்து வெந்திருக்கு. நம்ம பருப்போட கலந்துட்டு நம்ம இதை வந்து கடைஞ்சிடலாம். அடுத்ததாக 1 கடாயில 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம உளுந்தும் கடலை பருப்பும் 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். நான் 2 பல் பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கிடுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த பூண்டு எல்லாமே நல்லா சிவக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா செவந்த பின்னாடி நம்ம 2 காஞ்சி மிளகாய் கிள்ளி இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க. 1/4 மூடி போல் தேங்காவை வந்து திருகி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கிடுங்க. நம்ம நல்லா வதக்கணும்னா டேஸ்ட் நல்லா இருக்கும், தேங்காயோட டேஸ்ட்டு. அதனால நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பு கீரையை இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்துடலாம். இந்த கீரை வந்து கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ கொஞ்சம் போல பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம கலந்துடலாம். இப்போ கீரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது வந்து நல்லா வாசம் கொடுக்கும், அதனால நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான பருப்பு கீரை மசியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பருப்பு கீரை மசியலை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.